தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அத தெரிஞ்சு போச்சே சார். கல்யாணம் பண்ணிட்டதுனால வேலையில அந்த குறைய வைக்க மாட்டேன் சார். எந்த வேலை? ஆபீஸ் வேலையில சார். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த மன்னிப்பு தான். அப்ப இங்கிலீஷ்ல கேக்குறேன் சார். சாரி. என்ன கிண்டலா? ஆபீஸ் ரூல்ஸ் எல்லாம் நீ மீறி இருக்க, உனக்கு வேலை கிடையாது. யூ கெட் அவுட். போய் தான் ஆகணுமா? போடா. நான் போறேன். நீ எப்படி வெளிய வரேன்னு பாக்குறேன். மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்ல இருக்கவங்க பேச்சுலரா தான் இருக்கணும். கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இது கம்பெனி ரூல்ஸ். நான் என்னையா பண்றது? எங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் ஏதாவது உங்களை பண்ணிட்டானா? ஏன் என்ன டென்ஷன் பண்ற? போ, அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வா. எங்க சார் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச நான் எடுத்துக்க மாட்டேனா? போயா, போய் எடுத்து வா சார். உன்னை தேடி ஒண்ணு வந்திருக்கு. ஒண்ணா? ஆமா சார், ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? யாரு? அதான் சொல்றேனே சார், ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது சரிடா, அந்த பொண்ணு பேர் என்ன? அதெல்லாம் நான் எதுவுமே கேக்கல சார். ஏண்டா, இந்த ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்தா அவங்க ஊர் என்ன, பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? இப்படிதான் போன வாரம் இந்த கம்பெனி ஓனர் வந்தாரு. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். நீ என்ன கண்ணா பின்னா திட்டினேன். அதனால எந்த கழுதை வந்தாலும் எதுவுமே கேக்குறது இல்ல சார். உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்தனே என் புத்திய செருப்பால் அடிக்கிறியா? வேணா சார், நீ ஜிஎம், நான் பியூனு, நான் அடிச்சிருவேன். ஆனா இந்த சமுதாய நாளைக்கு தப்பா பேசும், என்ன மன்னிச்சிரு சார். போடா, போய் அந்த பொண்ணை கூட்டி. சரி சார, டென்ஷன் ஆகாத. டார்ச்சர் பா. ஹலோ மிஸ்டர் நமச்சிவாயம் இருக்கறா? நமச்சிவாயம் தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்க பொண்டாட்டி பேசுறேன். சொல்லுமா, என்ன என்ன விஷயம்? இல்ல, நீங்க ஆபீஸ்ல தான் இருக்கீங்களான்னு செக் பண்ண தான் போன் பண்ணேன். ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ் விட்டு வேற எங்க போகப் போறேன்? அப்போ இவ்வளவு நேரமா போன் அடிச்சது ஏன் எடுக்கல? அது கொஞ்சம் யோசனையில இருந்தமா. எவள பத்தி? என்னமா எவள பத்தின்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கம்பெனி பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் மூள இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கறீங்க? சரிமா, இனிமே திங்க் பண்ணல, விடு. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிடல்ல ஒரு ஆபரேஷன் இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். சரி, வழக்கம் போல ஹோட்டல்ல சாப்பிட சொல்றேன், சாப்பிட்டுக்கறேன். நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேலைக்காரிகிட்ட சொல்லி டிஃபன் ரெடி பண்ண சொல்லுங்க. சரி. அப்புறம் சாயந்திரம் நாய வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அதுவும் சரி. சரி சரின்னு சொல்லிட்டு சொதப்பாதீங்க. சரிமா, நாய டிஃபன் பண்ண சொல்ற, வேலைக்காரிய வாக்கிங் கூட்டி போறேன். அப்படியே அவளை கூட்டிட்டு போயிடுங்க, திரும்ப வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஐயோ இல்லமா, உங்ககிட்ட பேசுறதுல வாயெல்லாம் குளறுது. வீட்டுக்கு போனதும் நாய வாக்கிங் கூட்டி போறேன், வேலைக்காரிய டிஃபன் பண்ணி வைக்க சொல்றேன். ஓகேயா? சரி சரி, போன வைங்க. ஆபீஸ் நேரத்துல வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க. சரி 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 சரி. அப்பா, இவகிட்ட பேசினாலே பிபி எகிருதுப்பா. இதுக்குதான் ஆபீஸ்ல யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னா கேக்குறாங்களா? மே கம் இன். யாரு? இங்க எதுக்கு வந்த? பொண்டாட்டியா பார்த்து புருஷன் கேக்குற கேள்வியா இது? பொண்டாட்டியா? சரி வப்பாட்டி. ஐயோ கத்தாம பேசு, இங்க எதுக்கு வந்த? டூயட் பாட. சரி வா போலாம். நீங்க பாட்டுக்கு என் கழுத்துல தாலியை கட்டிட்டு அம்போன் விட்டுட்டு வந்துட்டீங்க. அம்போன் எங்க விட்ட? ஹாஸ்டல்ல தான விட்டுட்டு வந்த? ஆமா, பெரிய ஹாஸ்டல். என் மரமாமா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு திருப்பாச்சிக்கு போயிட்டான். நீ எங்க இருக்க? அவன் அங்க போனா? அருவா வாங்கி நம்ம ரெண்டு பேரும் வெட்டி கூறு போட. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஹாஸ்டல்ல விட்டு வந்துட்டேன். என்ன எங்கயாவது பாதுகாப்பான இடத்துல தங்க வைங்க. இப்படி திடீர்னு வந்து கேட்டா எங்க போய் தங்க வைக்கிறது? ஏன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக? ஐயோ, அங்க போனா என் பொண்டாட்டி வெட்டுவாளே. அப்ப எனக்கு என்னதான் வழி? அது அம்மா சார், உங்களுக்கு என்னதான் வழி? ஏண்டா உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? நீங்க தானே உள்ள போய் தேடி ஃபைல கொண்டு வர சொன்னீங்க. அது எப்பயோ சொன்ன, இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் தேடினதுனால தானே கண்டுபிடிச்சேன். சரி, கண்டுபிடிச்சிடல, வச்சிட்டு போ சார்.
நான் ஃபைல சொல்ல சார் உங்க மேட்டர் சொல்றேன் எஸ் சார் உங்களுக்கு ரெண்டு பொண்டடியா ஐயோ ஏன்டா கத்துற ஏன் கத்துற இல்ல ஒரு கல்யாணம் பண்றதுக்கே ஒருத்தர் வேலைய விட்டு தரதுங்க நீங்க பண்றது மட்டும் நியாயமா சார் நான் எல்லதான் அத அனுபவிச்சிட்டு இருக்கனே அன்பே இங்க வா இவளை எங்கயாவது தங்க வைக்கணும் ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்லுவே ஹோட்டல் இது பாருங்க ஹாஸ்டல் லாட்ஜ் ஹோட்டல் எங்கேயும் நான் தங்க மாட்டேன் ஏன் வரமா மே கண்டுபிடிச்சிருவான் சார் பேசாம ஒரு ஆசிரமம் பார்த்து தங்கச்சலாமா ஐயோ சாமியார்கள நம்பி நான் போக மாட்டேன் டா இது நம்பியே வந்திருக்க انا சாமியார நம்பி போக மாட்டியா அன்பு போன் ஜிஎம்டா கொஞ்சமாவது மரியாதை குடுறா இதுக்கு மேல என்ன சார் மரியாதை அம்மா இது என்ன பண்ணப் போறீங்க அதானே எனக்கு தெரியல நான் உன்ன சொல்றேன் சார் என்ன ஊருக்கு ஒதுக்கு போறோம் ஒரு வீடு எடுங்க அதல குடி வச்சிருங்க நல்ல யோசனை தான் நல்லவங்களுக்கே வீடு தர மாட்டாங்க இது கள்ள பாட்டி எப்படி வீடு தருவாங்க என்ன பண்ணப் போறீங்க ஒண்ணு பண்ணுவோம் என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா நானா என்ன சார் இவளை நீ வெச்சுக்க இல்லப்பா நான் வேற ஒரு வீட பார்த்து போற வரைக்கும் இவளை உன் வீட்ல தங்க வெச்சுக்கேன்னு இல்ல சார் என் பொண்டாட்டி என்ன திட்டு வா பொண்டாட்டியா இல்ல சார் எங்க அப்பாவோட பொண்டாட்டி எங்க அம்மா அப்புறம் என் தங்கச்சி எங்க அண்ணன் எல்லாரும் திட்டுவாங்க சார் பெரிய தங்கச்சி திட்டும் சின்ன தங்கச்சி வெட்டும் ஐயோ அது வெட்டுமா அன்பு எனக்கு வேற வழியே தெரியல நீ தான் என்னை காப்பாத்தணும் நானா ஆமாண்டா இந்த ஆபீஸ்லயே விசுவாசமான ஆளு நீ தானே உங்க விஷயம் தெரிஞ்சா அதான் தெரிஞ்சு போச்சு எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்து இது உன் கையில் காலான சார் எனக்கு கால் இருக்கே வந்து கால்ல விழணும்ன்றே சரி விழுற ஏ சார் இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறீங்க ஐயோ நான் தப்பிக்கணுமேப்பா வேற வழியே கிடையாது இத பாரு ஒண்ணா அல்லது ரெண்டு நாள் ஒரு வீட்டை பார்த்து இந்த பார்ட்டி கூட்டி போற வரைக்கும் அவள உன் வீட்லயே வச்சுக்க அதெல்லாம் முடியாது சார் நீ முடியாதுன்னு சொன்னா எனக்கு தான் ஆபத்து இவ மாமா ஒத்த இருக்கான் பெரிய கொலகாரன் ரெண்டு மூணு கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் திரும்பி வந்திருக்கான் அவன் வந்தா எனக்கு தான் பா ஆபத்து ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா நான் உங்க கூடவே வந்துறேன் எதுக்குடி அவர் வீட்ல தங்க அப்படி புரியற மாதிரி சொல்லி தொலைக்க வேண்டியதானே குறிப்பா இவன் தங்கச்சி நந்தினி ஒரு நெட்டை பெற்று இருக்கும் அதுகிட்ட சொன்னா அந்த தகவல் நேரா என் பொண்டாட்டிட்டு போயிருக்கும் என்னங்க எனக்கு அது வேணுங்க சார் நான் என்ன வெளிய இருக்கட்டுமா சும்மா இரையா என்ன வேணும் குஷ்பு இட்லியோ கொத்தமல்லி சட்னியோ ஐயோ அத வாங்கி கொடுத்தானே சிக்கல்ல மாட்டி சீரேஞ்சு போறேன் போ போறப்படு கத்தாதீங்க அப்பா சார் நான் ஒரு மெசேஜ் சொல்லவா நீமா சொல்லு ஆம்பளங்களை மட்டும் நம்பவே கூடாது சார் அவங்க பயங்கர ஃப்ராடு நீ ஆம்பள தானே அதனால தான சொல்ற போன எலச்சா எலி ஒண்ணு பண்ணாது நீ போறப்படு அந்த ஃபைலை கொஞ்சம் தேடி வைங்க நான் வரேன் நம்ம செல் வாயா ஃபைலை தேடி வைக்க சொல்றேன் என்னங்க வீடு மாறி வந்துட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணுல கரெக்ட்டா தான் வந்திருக்கேன் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு என்னங்க நீங்க எதுக்கு அதாலும் பயப்படுறீங்க உனக்கு என்ன நீ பாட்டுக்கு பேசிடுவே உனக்கும் பயம் கிடையாது உன அம்ச்சு வச்ச அந்த ஜீம்க்கும் பயம் கிடையாது இப்போ நான் எப்படி உள்ள போ இப்போ பாரு அம்மா ஐயே என்னங்க சத்தே கழுத்து அம்மே குளிக்கிறீங்க இது ஊ பேசாத கொஞ்சம் நான் காலையிலே குளிச்சிட்டேன் இதே இருட்டோட போய் ஒரு இருமான கதையை சொல்ல போறேன் என்ன கதை அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது நீ நான் சொல்றதுக்கெல்லாம் வெறும் தலை மட்டும் ஆட்டமா போறோம் என்ன வெரி குட் என்னது என்ன டே அன்பு என்னடா ரெண்டு பேரும் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறீங்க வெளிய மழை பெஞ்சிருக்கும் நனைஞ்சிருப்பான் மழை பெய்யலடா மூதேவி தண்ணில அரை பக்கமா வந்திருப்பாங்க அதான் நனைஞ்சிருக்காங்க யார் இந்த பொண்ணு சாம்பார்ல ஊற வச்ச வடை மாதிரி இருக்குது அதானே டேய் கேக்குறோம் இல்ல பதில் சொல்லுடா இப்படி டப்பு டப்பு கேட்டுட்டே இருக்க அப்படி பதில் வர வேணா அத நான் ஆபீஸ்ல இருந்து பீச் ஊரியா வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேனா அப்போ என்னங்க உங்க ஆபீஸ்ல இருந்து வர வழியில பீச் எங்க இருக்கு செல்லம் கரெக்ட் யார்கா தெரிஞ்சா நீ மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட
எங்க ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போயிடு அங்க இருந்து வீட்டுக்கு பீச் வழியா வந்துட்டே இருந்தனா அப்ப கையில பெட்டியோட மனசு நிறைய சோகத்தோட ஒரு பொண்ணு ஓடி போய் கடல்ல குச்சிட்டான் நம்மள நாடு கடல்ல குச்சி நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்திட்டேன் டேய் அவளை காப்பாத்துனதெல்லாம் சரிடா இவ யாருடா அவதான் தெய்வ ஏமா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் போனியா அம்மா நீ இன்னதுக்கு கடல்ல குதிச்ச மீன் பிடிக்க மூதேவி நீ சொல்டா அது இந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அதனால இது கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போயிருக்கு ஓஹோ ஏய் என்ன எல்லாத்துக்கும் மண்டை மண்டை ஆட்ற வாயை திறந்து பேச இவர் பேச கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லடா ஏற்கனவே இது ரொம்ப சோகத்திலயோ அதிர்ச்சிலயோ இருக்கா அதர் எது பேசாதமா நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன் சரி காப்பாத்தினவள அவ வீட்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அது வீட்டுக்கு போனா திரும்ப தற்கொலை பண்ணிக்குவே அப்படினு சொல்லி அழறாங்க அத என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க கூட்டி வந்தேன் அப்போ பெர்மனன்ட்டா இங்கே தான் இருக்க போறங்களா வீடு பாத்தற போய்டுவாங்க என்னது அது அவங்க வீட்ல பிரச்சனை இல்ல சால்வ் பண்ணனு போய்டுவாங்க நந்தினி ஏண்டா யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கற நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன் மாம்ஸ் ஆனா காப்பாத்துறதுக்கு அப்புறம் தான் தெரிது இது என் கூட படிச்ச தனலட்சுமி உங்க கூட படிச்சாளா நானே உங்கள ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம் இல்லதானா நந்தினி ப்ளீஸ் நந்தினி கொஞ்ச நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க அப்புறம் அவங்களாவே போயிடுவாங்க அத்த சொல்லுத்த ஆமா நந்தினி பார்த்தா பாவமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருந்துட்டு போட்டுமே ஏ இது ஏன் படவே விடு சரி பரவால இருக்கட்டும் பாவம் தேங்க்ஸ் நந்தினி இந்த பொண்ண உள்ள கூட்டிட்டு போய் உன் படவில ஏதாவது கொடு மாத்திட்டோம் போம்மா வாங்க போ மெதுவா மெதுவா பாத்து போம்மா பாத்து பாத்து போ உன்னால ஊடல்ல ஏறி நாகே இன்னைக்கு ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணே ஒண்ணும் பண்ணல ஹோட்டலுக்கு போய் எனக்கும் சேர்த்து வாங்கி வந்திரு அடங்க இவளுக்கு இருக்கிற திமிரு வேலக்காரி மாதிரியே இல்ல டேய் நீ ஏன்டா நிக்கிற போ இருமல ஹோட்டலுக்கு போக முடியல தா அட போடா ஹோட்டலுக்குலாம் போக சொல்லல உள்ள போய் டிரஸ் மாத்து என்னடா பண்ற தண்ணி உப்பே கரிக்கலையே சத்தியமா சொல்றேன் இது கடல் தண்ணியே இல்ல போதே ஏறிச்சுனா கடல்லே தண்ணி இல்லன்னு சொல்ற நீ அன்பே ஆண்ட நம்ம கிட்ட போய் சொல்லப் போறா சரி சரி டேய் அந்த பொண்ணோட நீ படிச்சியா ஆமானே நாம ரெண்டு பேரும் ஒரே பள்ளி கூடத்துல தான் படிச்சோம் அந்த பொண்ண நான் பார்த்ததே இல்லையே நீ மறந்திருப்பானே நான் யாரையும் மறக்கல ஏனா எல்லாரும் என்ன தண்ணி தானே போனாங்க நீ சொல்றேன் ஆமா நான் 6வது படிக்கும் போது இவன் 5வது படிச்சான் நான் அதுக்கு அப்புறம் 6வது படிக்கும் போது இவன் 7வது 6வது படிச்சான் அதுக்கு அப்புறம் நான் 6வது படிக்கும் போது இவன் 7வது 8வது 9வது அப்படியே போயிட்டே இருந்தான் நான் மட்டும் 6 தாண்டவே இல்லையே நீ காவாயே தாண்ட மாட்டா 6 எப்படி தாண்டுவ சும்மாடா டேய் அந்த பொண்ணு பேர் என்னடா தனலட்சுமி சத்தியமா அது உங்கள படிக்கல ஏனா நம்ம பள்ளி கூடத்துல இருந்ததே ஒரே ஒரு தனலட்சுமி தான் அவதானே இவ இல்ல அந்த தனலட்சுமி கணக்கு டீச்சர் அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான நான் ஸ்கூல விட்டே நின்னே எல்லாம் யோசிச்சு சொல்லு அவங்க செத்த பிறகு நின்னியா இல்ல அவளை சாவடிச்சு நின்னியா ஏய் வாய மூடுறா அன்பு எதையோ மறைக்கிற நான் எதையும் மறைக்கலனே நீ தான் இத உளறிட்டு இருக்க பா போய் வேலை பார் ஏதி ஏறி பீச்சில இருந்து வர்றதுக்குள்ள ட்ரெஸ் காஞ்சி இருக்கணும்ல மறுபடியும் கடல்ல போய் குளிச்சிருப்பாங்க உயிர் எடுக்காத போட நாளைக்கு வர கடை லீவுங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்பனே முருகா ஞான வண்டிதா இன்னைக்கு பொழப்பு நல்லபடியா போகணும்டா சாமி ராரா வெளியே ராரா என்ன ஜோசியம் பாக்க சொன்ன பாட்டு பாடுற இந்த பாட்டை பாடினா இந்த கீரி வெளியே வரும் ஏன்னா இது பேரு ஜோதிகா சரி பேர சொல்லுங்க ஜோதிகா கிளி பேர கேக்கல உங்க பேரை கேட்டேன் அறிவழக இவனுக்கு பார்த்து ஒன்னும் ஆக போறது இல்ல எனக்கு பாருங்க என் பேர் ராஜரத்னம் அம்மா ஜோதிகா ராஜரத்னம்ன்ற பேருக்கு நறுக்குன்னு ஒரு சீட் எடுத்து போடு சொல்லலாமா கரெக்டா இருக்குமா என்ன சீட்டு வந்திருக்குன்னா கொசு வந்திருக்கு
உங்களுக்கும் கொசுவுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. கரெக்ட். கொசு ரத்தத்தை உரியுது. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து எங்க எல்லாருடைய ரத்தத்தையும் உறிஞ்சிடுறான். ஒரு அரசு அதிகாரியா கேவலப்படுத்துற, பேஜாராயிடுவேனி. யோ, உன் கிளிக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை எடுத்த காலி பண்ணு. அது எப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் பாக்க வேண்டாமா? முதல்ல அம்மா கண்ணுங்கிற பேருக்கு சீட் எடுக்க சொல்லு. என்ன வருதுன்னு நான் பாக்கணும். என்னடி வரும் பாத்துறேன். யோ, உன் ஜோதிகாவ என் பேருக்கு எடுக்க சொல்லு. அம்மா ஜோதிகா, அம்மா அம்மா கண்ணுன்ற பேருக்கு அம்சமா ஒரு சீட் எடுத்து கூடு பாப்போம். என்னடா இது, அம்மா கண்ணுன்ற பேரை கேட்டவனே இப்படி தயங்குற? வாடா வந்து சீட் எடு. சொல்லலாமா? கரெக்டா இருக்குமா? தப்பது வராது. இந்தா போ, போ இடத்த தங்க பாரு. அம்மா அம்மா கண்ணுன்ற பேர் ராசிக்கு என்ன படம் வந்திருக்குன்னா? என்ன யாது, ஓனா வந்திருக்கு? இது ஓனா இல்ல, பச்சோந்தி. அம்மா அம்மா கண் அவர்களே, நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்த மாத்திக்குவீங்க. பல சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் நீங்க தான் காரணம். உங்களுடைய உண்மையான நிறம் என்னன்னு எவனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? அதான் பார்த்தாலே தெரியுது மா நிறம்னு. ஐயா, முகத்தோட நிறத்தை சொல்லல, அகத்தோட நிறத்தை சொன்னேன். அத்தை, உன்னை பத்தி ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்றாரு. ஓரளவுக்கு இல்ல, எல்லாமே கரெக்ட் தான். என்னடி கரெக்ட்? நான் என்ன பச்சந்தியா? வாய முடுறேன். ஏன் சோசியரே, எந்திரியா, உன் மூட்டை கட்டு. இருங்க இருங்க, நந்தினி அம்மாக்கு ஜோசியம் பாக்கணும். சச்சே, எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏ வீணா, என் வீட்டுக்காரர் பேருக்கு பாக்கலாமே. பேர சொல்லுங்க. அன்பழகன். அம்மா ஜோதிகா, அன்பழகன் பேருக்கு ஒரு சீட் எடு பாப்போம். ஆஹா, முருக வள்ளி செய்வான, அருமையான ராசிக்காரர், ரெண்டு ஒண்டாட்டி யோகக்காரர். என்னையா சொல்ற? நான் சொல்லல, கிளி சொல்லுது. அன்புன்ற இந்த பேராசிக்காருக்கு கண்டிப்பா ரெண்டு பொண்டாட்டி தான். யோ, என் தம்பி அன்பு அந்த மாதிரி ஆள் இல்லையா? ஆமாமா, இந்த ஜோதிகாக்கு கொஞ்சம் சரியா தெரியல போல இருக்கு. தப்பு தப்பா சீட் எடுக்குது. இவ்வளவு நேரம் கரெக்டா சொல்லிச்சு, இப்ப மட்டும் எப்படி தப்பாகும்? அது ஏய், சும்மா இருடி. யோ, எங்க அன்பு பேருக்கு இன்னொரு தடவை சீட் எடுக்க சொல்லு. இந்த பாரு நந்தினி, நீ ஒண்ணு கவலைப்படாத. அதுக்கு என்ன தெரியும் வாயிலா ஜீவன்? வாயிலா எப்படி சீட் எடுக்க? மாப்பிள்ள வாய முடியா? அப்புறம் என் வாயில ஏதாவது வந்துட போகுது. நீ ஏன் என் வாயை பாக்குற? ஓ, வாய மூடிக்கிட்டு கிளி வாயை திறந்து அன்புக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லு. மாமா ஜோதிகா, அன்புன்ற பேருக்கு ஓ வாயால ஒரு சீட் எடுத்து போடுமா? ஏடுமா. இனிமேல் வருவா, என் வாக்கு தவறாது வர்றேன். ஆமா, இவர் பெரிய விஸ்வாமித்ரர், சாபம் கொடுக்கிறாரு. எந்திரிச்சு போய், காசுதான் வாங்கிட்டல. நந்தினி, நீ ஃபீல் பண்ணாதமா, எங்க வம்சத்திலேயே யோக்கியமான ஆம்பளைங்க மூணே மூணு பேர். ஒண்ணு எங்க அப்பா, அவர் இறந்து போயிட்டாரு. அடுத்து நானு. செத்து போறதுக்கா? ஏய், உனக்கு அப்புறம் தானே நானு மோதேவி. மூணாவது யோக்கிய என் தம்பி அன்பு. எங்க பரம்பரையில கட்டின பொண்டாட்டியை தவிர வேற பெண்களை நிமிந்து கூட பாக்குறது இல்ல. சைட்ல பாப்பானுங்க போல இருக்கு. போதையில அவன் பரம்பரை உண்மை தெரியாம பண்ணாதிட்டு போறான் பாரு. பண்ணாட என்னத்த பண்ணாதிட்டு போறான் பண்ணாட. இது பாரு நந்தினி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம அன்பு அப்படிலாம் இருக்க மாட்டான். நீ வீணா குழப்பிக்காத வா. நந்தினிமா, உலகத்துல ஆம்பளைங்க அப்படி எப்படி இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம அன்பு ஐயா அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ, நீ கொஞ்சம் ஜாகிரதையாவே இருமா. ஒருவேளை அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணுதான் அவரோட ரெண்டாவது பொண்டாட்டியா இருக்குமோ?